சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அது நிராகரிக்கப்பட்டதாக சிறுவிழித்தனமாக இன்றைக்கு பொதுவெளியிலே பேசி வருகிறார். பேசி முடியுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறு பிள்ளைங்கள சிறு குழந்தைன்னு சொல்லிடுவோம். சிறு பிள்ளைங்க சிறு குழந்தைத்தனம், சிறு குழந்தை அப்படின்னு சொல்லி மாண்புமிகு அவை அவை முன்னவர் சொல்லுவதை நான் ஏத்துக்கிறேன். சிறு பிள்ளை அப்படின்னு சொன்னா சிறிய குழந்தை குழந்தை, ஆனா திருநெல்வேலியில பாசையில சின்னத்தனமானு சொல்லுவாங்க. தொடர்ந்து தமிழக ஆளுநர் மாநில அரசோடு இன்றைக்கு போட்டியாக செயல்பட்டு வருகிறார். அதோடு இல்லாமல் பொதுவெளியில் ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அது நிராகரிக்கப்பட்டதாக சிறுவிழித்தனமாக இன்றைக்கு பொதுவெளியிலே பேசி வருகிறார். அதோடு இல்லாமல் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே கூறியதை போல இருங்க பேச, நீங்க பேசுங்க, நான் எல்லாம் பேசி முடியும், உட்காருங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறு பிள்ளைங்கள சிறு குழந்தைன்னு சொல்லிடுவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழக ஆளுநர்கள் தொடர்ந்து தமிழக அரசோடு கடைபிடித்து வருகிறார். அவை முன்னவர் குழந்தைத்தனம், அவை உட்காருங்க, அவை முன்னவர், அவை முன்னவர் ராமச்சந்திரன் உட்காருங்க, பேச விடுதேன். அவை முன்னவர் நீங்க மாண்புமிகு உறுப்பினர் நயனா நயந்த உட்காருங்க. அவங்க என்ன கருது ஒண்ணும் அன்பார்லிமெண்ட் அல்ல, சிறு பிள்ளைங்கிறது சிறு பிள்ளைத்தனம், சின்ன குழந்தைத்தனம், சிறு குழந்தை. நீங்க வரும்போது பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரேன், சொல்லுங்க. நயனார் நாகேந்திரன் சொல்லுங்க, ராமச்சந்திரன் உட்காருங்க. நயனார் நாகேந்திரன் இல்ல, மாண்புமிகு அவை அவை முன்னவர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். சிறு பிள்ளை அப்படின்னு சொன்னா சிறிய குழந்தை நடத்து குழந்தை, ஆனா திருநெல்வேலியில பாசையில சின்னத்தனமான்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த வார்த்தை நமக்கு பதிவு பண்ணடா, நீங்க சொன்ன உள்ளோக்க இருக்கிறது, நீங்க சொன்ன அந்த வார்த்தை எல்லாம் நீக்கிறேன். சிறு பிள்ளைங்கிறது வந்து நல்ல வார்த்தை தான், குழந்தை இல்ல, அதாவது குழந்தையாட்டே எடுத்துக்கிடுவோம், குழந்தை ரைட். உட்காருங்க, பெரிய உட்காருங்க. அந்த வார்த்தையை நான் திரும்ப பெறுகிறேன், சரி, குழந்தைத்தனமாக குழந்தைத்தனமாக பேசி வருகிறார். நல்ல வார்த்தை தானே, உட்காருங்க. தொடர்ந்து மாநில அரசுக்கு பிடிவாத போக்கை ஆளுநர்கள் பிடித்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத மாநிலங்களில் குறிப்பாக ஆளுநரை தன்னுடைய கருவியாக வைத்து அந்த ஆட்சியாளர்களை அரசுகளை செயல்பட விடாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு முடக்கி வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்தை தொடர்ந்து கேரளா, மேற்கு வங்கம், தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கு எதிராக அந்த ஆளுநர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திலே ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அதை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கடுமையான கருத்துக்களை தமிழக ஆளுநருக்கு எதிராக தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் என்பவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, ஆகவே அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்படுத்த அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மீறி நம்முடைய ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்றைக்கு ஆளுநர்கள் தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார். பொதுவெளியிலே அவர் இன்றைக்கு சென்று இன்றைக்கு ஏதோ ஒரு கிராமத்துக்கு சென்று பழங்குடி குழந்தைகளை கூட்டி அந்த குழந்தைகளுக்கு பூநூலை அணிவித்து இன்றைக்கு சனாதன அரசியலை பேசி வருகிறார். இன்றைக்கு ஆளுநர் மாளிகையை இன்றைக்கு RSS அலுவலகமாக மாற்றி இன்றைக்கு சனாதன கருத்துக்களை இன்றைக்கு அங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இவ்வாறு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக, மாநில உரிமைகளுக்கு எதிராக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆளுநரை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். அதே போல சட்டப்பேரவை விதி 39 கீழ் சட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை முடக்குகின்ற ஆளுநரை
குடியரசுத் தலைவர் திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு காலையிலே கொடுத்திருக்கிறேன். அந்த தீர்மானத்திலே இந்த அவையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஜனநாயக ரீதியாக போடினால் இதையும் சாதிக்க முடியும் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற 10 மசோதாக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று அமர்கிறேன்.